வாரணாசியில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக அம்மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு நாளை தேர்தல் நடக்க இருக்கிறது. குறிப்பாக வாரணாசியில் நிறைய தமிழர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை விட மிக பெருமையான ஒரு விஷயம், தமிழர் ஒருவர் மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜலிங்கம் நம்மிடம் இருக்கிறார், அவடம் பேசலாம். வணக்கம் சார். ஓகே, இப்போது கடுமையான வெயில் இருக்குது ஒரு புறம், அதே மாதிரி ஒரு ரெண்டு முறை தொடர்ந்து எம்பியாக இருந்த ஒரு பாரத பிரதமர் வந்து தற்போது மூன்றாவது முறையாக வாரணாசியில் போட்டிடுறார். ஸோ இந்த தேர்தலோட இது வந்து எப்படி சவாலாக இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இந்த சம்மர், இந்த டெம்பரேச்சர். நேற்றுலாம் 48 டிகிரி அதிகமான வெயில். ஸோ வாக்காளர்களை வாக்குச்சாவடி வரைக்கும் அவங்கள கொண்டு வர்றது ஒரு சவாலான விஷயம். ஸோ அதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் வாக்குச்சாவடிகளில் அவங்களுக்கான வசதிகளை வந்து செஞ்சிட்ருக்குறோம். அவங்க இந்த தண்ணீர் வசதி, மெடிக்கல் வசதி, அது இல்லாமல் இங்கே சில என்ஜிஓஸ், அந்த அரசியல் சார்பு இல்லாத என்ஜிஓஸ் வந்து வாலண்டரியாக சில இது, நம்ம லெமன் வாட்டர் இல்லை மோர் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் டைப் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ சவாலான விஷயன்றது வாக்காளர்களை கொண்டு வர்றதுக்கு தான். அது இல்லாமல் இது விஐபி கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்றதால இதுக்கான சென்சிட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எந்த பெரிய கான்ட்ரவர்சியும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி எலெக்ஷனும் கவுண்டிங்கும் நல்லபடியாக போகும்னு நம்புகிறேன். இப்போது முதல், அதுவும் வாரணாசியில் முதல் தமிழராக நீங்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கீங்க. இங்கே கூடுதல் கவனமும் பெற்றிருக்கு. எம்பியாக வந்து இங்கே போட்டியிடக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியால் இந்த தொகுதி கவனம் பெற்றிருக்கு. எனவே இது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கா இந்த, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இதை வந்து எடுத்திருக்கீங்க. ஓட்டிங் பர்சன்டேஜாக இருக்கட்டும், இங்கே சுமூகமாக நடக்கணும் அப்படின்ருக்கும். ஸோ இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் அதிலலாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்? முதல்ல எனக்கு முன்னாடி இங்கே தமிழர்கள் கலெக்டராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஏன்னா இது ஹை ப்ரொஃபைல் கான்ஸ்டிடியூவன்சின்றதால நிறைய கவனம் இருக்குது. நேஷ்னல் மீடியா மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மீடியாவும் கூட இருக்குது. ஸோ ஒரு சின்ன தவறு கூட நடக்காத அளவுக்கு மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸுமே அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அது இல்லாமல் அரசியல் கட்சிகள்கிட்ட இருந்தும் அவங்களுடைய ஒரி லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதையும் வாங்கி அப்புறம் நடப்பில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அது நேரடியாக வந்து லாண்ட் ஆர்டரை பாதிக்கும் இல்லை வேறு ஏதாவது அதோடய ரெப்பர்கஷன்ஸ் இருக்கும்னு அதை எல்லாத்தையும் கருத்தில் வச்சுட்டு நாங்கள் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். அதை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் முன்னாடியிலிருந்தே பண்ண ஆரம்பிச்சுடுவோம். அவங்கள வந்து பவுன் டவுன் பண்ணுறது, அவங்கக்கிட்ட அந்த அஃபிடேவிட் வாங்குறது எல்லாமே. இது இல்லாமல் அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கும் வந்து சில மெஷர்ஸ் இருக்கும். அதில் வந்து வெப்காஸ்டிங் லைவாக வந்து ஃபீடு வந்துட்டு இருக்கும். அப்புறம் மைக்ரோ அப்சர்வர்னு சொல்லக்கூடிய, நேரடியாக அந்த அப்சர்வர்ஸ்க்கு கீழே வேலை பண்ணக்கூடிய மைக்ரோ அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. வீடியோகிராஃபி அது வந்து பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து போடுவோம். ஸோ இந்த மாதிரியான இதுகளையும் வந்து ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ வாரணாசி அப்படின்னாலே ஆன்மீகமும் அரசியலும் ஓவர்லோடாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண இடத்துக்கும் இங்கே வாரணாசியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறதுக்கும் என்ன என்ன டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க? வாரணாசி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹை ப்ரொஃபைல் கான்ஸ்டிடியூவன்சின்றதால ஒரு சவாலான பணி தான். ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, தேர்தல்னு மட்டும் இல்லை, எல்லா நேரமுமே இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்க்ரூட்டினி இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சின்ன தவறுகள் கூட பண்ண முடியாது. அண்ட் மற்ற திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற இதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து க்ளோஸ் மானிட்டரிங் இருக்கிறதால மற்ற மாவட்டத்தை விட இங்கே கொஞ்சம் அதிகமான வேலை பழு வந்து இருக்குதா செய்யும். பட் வர்றவங்களுக்கு இது காசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காலங்காலமாக கலாச்சார தலைநகரமாக இருக்கிற ஒரு ஊர். இங்கே தமிழர்கள் மட்டும் இல்லை, கன்சிடரபிள் நம்பரில் வந்து ஆந்திரா பீப்புள் இருக்காங்க, பெங்காலிஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ராஜஸ்தானிஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் 6 தலைமுறை 7 தலைமுறையாக இங்கேயே வந்து செட்டில் ஆகியிருக்கிறாங்க. மராத்தீஸ் இங்கே ரொம்ப பெரிய நம்பர்ஸில் இருக்கிறாங்க. அண்டு பழைய இருக்கிற இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தப்போ அவங்களுடைய எஸ்டேட்ஸு, அவங்களுடைய இங்கே வந்து நம்ம
டெல்லியில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பவன் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இங்கே அந்த படித்துறை பார்த்தீங்கன்னா அந்த காட்டுன்னு சொல்லக்கூடிய படித்துறையில் பார்த்தா இவங்க எல்லாருடைய ஒரு ஒரு பவன் வந்து இருக்கும். ஸோ கலாச்சார ரீதியாக இங்கே எப்போவுமே வந்து இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் இங்கே வந்து அப்புறம் போகிறதுக்கான ஒரு ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அது கூட சேர்ந்த சவால் இப்போ அதிக அளவு இதோட கெப்பாசிட்டியை விட அதிகமான பக்தர்கள் வர்றதால அது சம்மந்தப்பட்ட சவால்களும் நிறைஞ்ச ஊர் தான் இது. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட நாங்கள் போயிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, ஆனால் சாலை போக்குவரத்து வசதின்றது கொஞ்சம் நெரிசல் அதிகமாக இருக்குது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க. இப்போ சாலை வசதி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேம்பாடு செய்கிறதுக்கான திட்டங்கள் இனிமேல் வருமா? வாரணாசியில் ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற ஊரை டெவலப் பண்ணும்போது நீங்கள் சேட்டலைட் டவுன்ஸு, அதாவது அந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸை ஊருக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் சிட்டி, அதுக்கான ஒரு லெகசி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சவால்கள் எப்போவுமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த லேன்ஸை வந்து நீங்கள் விரிவுபடுத்த முடியாது. கோயிலை வந்து நீங்கள் கோயில் அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த கோயில் விரிவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 25,000 பேர்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்கு. இன்றைக்கி 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் வராங்க. அதுவும் அயோத்தியாவில் கோயில் திறந்ததுக்கப்புறம் இன்னும் இங்கே பக்தர்களுடைய வரவு வந்து அதிகமாகிருக்கு. இது வந்து வெறும் கோயில் சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது இல்லாமல் மற்ற மதம் சார்ந்த இங்கே இப்போ ஜெயின மதமாக எடுத்துக்கோங்க, இல்லை புத்த மதத்தை எடுத்துக்கோங்க, இல்லை இந்த சந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்த் ரவிதாஸ், சந்த் கபீர் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அந்த எல்லா ஏரியாலையுமே வந்து வரவு வந்து அதிக மக்கள் வரத்து அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த பழைய சிட்டின்னு சொன்னதால் நீங்கள் அங்கே வந்து யூ ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். இப்போ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரோப்வே ப்ராஜெக்ட் இங்கே வந்து வருது, அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குது. ஸோ இப்போது கேண்ட் ஸ்டேஷன்லேருந்து கோயிலை நேரடியாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா நீங்கள் நேராக கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடலாம். ஊரை சுற்றின மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், உங்களுக்கு கம்ப்ளீட் ரிங் ரோடு இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ ஹெவி டிராஃபிக் எதுவுமே ஊருக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. ஏர்போர்ட்டு விரிவாக்கம் நடந்திருக்கு. கங்கை நதி மூலமாக நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூஸாக இருக்கட்டும், இல்லை போட்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1100 போட்டு வந்து கங்கை நதியில் இருக்குது. இது இல்லாமல் ராம்நகர் இருந்து கீழே கொல்கத்தா வரைக்குமான இன்லேண்ட் வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு உள்ள உட்பட்டு எதெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்குறோம். டிராஃபிக்ன்றது இந்த அளவுக்கு அதிகமான மக்கள் வர்றதால் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். வருணா நதி மேலே ஒரு எலிவேட்டட் காரிடருக்கான அந்த இதுவும் யோசிச்சுட்ருக்குறோம். ஸோ தட் இந்த ஊருக்கு நடுவில் ஒரு எலிவேட்டட் காரிடர் இருக்கும். அப்போ எங்கே இறங்க மக்களுக்கு அந்த பகுதிக்கு போகணுமோ அங்கே போகிறதும் அங்கேருந்து ஊருக்கு வெளியில் போகிறதும் ஈஸியாகிரும். அதுக்கான ஃபிசிபிலிட்டி ஸ்டடியும் போய்கிட்டு இருக்குது.